இன்றைக்கி இந்த சேனலில் நம்ம பார்க்க போகிறது மட்டன் கட்லெட். பொதுவாக கட்லெட் ஒரே விதமாக செய்வாங்க, நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா வித்தியாசமான முறையில் செய்கிறேங்க. நீங்களும் இதே மாதிரி தான் செய்கிறதா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கட்லெட் செய்யறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயமோ, அது கூடவே வந்து அஞ்சாறு பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, காரத்துக்கு ஏற்ப மூணு பச்சை மிளகாவும் போட்டுக்கலாங்க. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு பல்ஸ் மோல்ல ஒரு ரெண்டு சுற்றி எடுத்துக்கலாம். ஒன்று ரெண்டு அரையாமல் இருந்தால் அதை கட் பண்ணி போட்டுக்கலாங்க. க்ரஷ் பண்ண மாதிரி தான் இருக்கணும், பேஸ்ட் ஆகக்கூடாது. இனி வந்து ஒரு இரும்பு வடைச்சட்டி எடுத்துருக்கேன், அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பக்கம் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு கால் டீஸ்பூன் பக்கம் வந்து சோம்பும் போட்டு அது ப்ரௌன் கலர் ஆன உடனே இந்த க்ரஷ் பண்ண வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாயில் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம வணக்கிக்கலாங்க. இனி அதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் போட்டு நல்லா வந்து வணக்க விட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வந்து வணங்குற டைமில் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் மட்டன் ரோஸ்ட் எடுத்திருக்கேன். மட்டன் ரோஸ்ட் தான் வேணும்னு கிடையாதுங்க, மட்டன் ஃப்ரை, மட்டன் கிரேவி இருந்தாலும் கிரேவியிலேருந்து தனியாக வந்து நம்ம மட்டன் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இனி வந்து அது கூடவே வந்து ஒரு மீடியம் சைஸு உருளைக்கிழங்கு வேக வச்சது போட்டுக்கலாம். அது கூடவே வந்து ஒரு கேரட்டு வேக வச்சதும் போட்டு இந்த மாதிரி கையால் வந்து உடச்சி விட்டுக்கலாம். மிக்சியில் நம்ம போட்டோம்னா அது ஜாம் ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி உடச்சி விட்டால் போதும். இனி இதை தனியாக வச்சுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா வணங்கிருச்சு பாருங்கள். தேவைக்கிறப்ப உப்பையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கணுங்க. இனி அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பக்கம் தேங்காய் துருவலும் போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோடனே இனி அதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் பக்கம் வந்து கரம் மசாலாவும் போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இனி அதில் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உடச்சி விட்ட அந்த கேரட்டு, உருளைக்கிழங்கு, மட்டனை எல்லாம் வந்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. பொதுவாக வந்து மட்டன் கட்லெட்டில் தேங்காய் துருவலெலாம் போட மாட்டாங்கங்க, போட்டு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி வந்து அந்த மிக்ஸ் பண்ண பவுல்லே போட்டு நம்ம வந்து ஆற விட்டுக்கலாங்க. நல்லா ஆறின உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கம் வந்து பிரெட் க்ரம்ஸும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கையால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. உப்பு வேணும்னா பார்த்து நம்ம செக் பண்ணி உப்பையும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண உடனே நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இதே ஷேப்பில் வந்து நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். இனி இதை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு நார்மலாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தாங்க, எக் மிக்சிங்கில் வந்து நம்ம டிப் பண்ணுவோம். நான் வந்து எக்கோட ஒயிட்டு தான் எடுத்திருக்கேன். அது ரெண்டு எக்கோட ஒயிட் எடுத்திருக்கு. அதில் வந்து ஒவ்வொன்றா எடுத்து டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணி எப்பவும் போல் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஹீட்டான ஆயிலில் வந்து மீடியம் ஃப்ளேமில் நம்ம கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. கட்லெட்டும் வந்து ரெடி ஆயாச்சு. நீங்களும் கண்டிப்பாக என்ன ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும், ஒரு வித்தியாசமாகவும் இருக்கும். இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோட பார்க்கலாம். தேங்க்யூ.